வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபோர் லெட்டர்ஸ், அதாவது உ ஊ ஏ ஏ இந்த நான்கு எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் அமைந்த சொற்களை நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சரில் பாருங்கள், உ என்ற எழுத்தில் அமைந்த சொற்கள் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உப்பு, உ இப்பு, உப்பு. உப்பு வந்து அம்மா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி எல்லாமே வந்து சமையலுக்கு அம்மா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, டேஸ்ட்டுக்காக உப்பு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல செய்கிற டிஷ்ஷெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்போ உருளைக்கிழங்குன்றது வந்து முதல் எழுத்து உ என்ற எழுத்துல தொடங்கியிருக்கு, ஓகேங்களா? உ ரு லை இ கி ர இங்கு, உருளைக்கிழங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உழவர், உழவர் அப்படின்னா வந்து ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த ஃபார்மன்ற வேர்டுக்கு வந்து தமிழில் உழவர், ஓகேங்களா? உழவருக்கு முதல் எழுத்து உ, ழ, வ, இர், உழவர் முதல் எழுத்து உ, ஓகேங்களா? அடுத்தது உண்டியல், உண்டியல் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம காசெல்லாம் போட்டு சேர்த்து வைப்போம் உண்டியல், ஓகேங்களா? அதுக்கு முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா உ என்ற எழுத்துல தொடங்கியிருக்கு, உ இன் டி யா எல், உண்டியல். இந்த நான்கு சொற்களும் வந்து உ என்ற எழுத்துல அமைந்த சொற்கள். இந்த பிக்சர் பாருங்க, அதுக்கு கீழேயே நமக்கு உ என்ற எழுத்துல அமைந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஊஞ்சல், ஊஞ்சல் எல்லாரும் விளையாடி இருக்கீங்கல்ல, பார்க்ல எல்லாம் போய் நம்ம விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த ஊஞ்சலுக்கு முதல் எழுத்து வந்து ஊ என்ற எழுத்துல அமைஞ்சிருக்கு, ஊ இங் ஜா இல், ஊஞ்சல். அடுத்தது ஊசி, ஊசி நம்ம வந்து அம்மா தைக்கிறதுக்கு துணியெல்லாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்ஜெக்ஷன், நம்ம இன்ஜெக்ஷன் சொல்லுவோம்ல, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனால் ஊசி போடுவாங்கல்ல, அதுக்கு அந்த இன்ஜெக்ஷனுக்கு பேர் ஊசி, தமிழில் வந்து ஊசின்னு சொல்லுவோம். அதில் வந்து முதல் எழுத்து பார்த்திங்கன்னா ஊ என்ற எழுத்தில் அமைந்திருக்கு, ஊ சி, ஊசி. அடுத்தது ஊதல், ஊதல் விசில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், சரிங்களா? விசில் எடுத்து ஊதிட்டு விளையாடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பேர் தமிழில் ஊதல் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அது முதல் எழுத்து ஊ த இல், ஊதல். அடுத்தது ஊறுகாய், ஊறுகாய் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தொட்டுக்க சாப்பாடு, தயிர் சாதம், மோஸ்ட்லி வந்து தயிர் சாதம் சாப்பிடும் போது நம்ம ஊறுகாயை வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து முதல் எழுத்து ஊ என்ற எழுத்தில் அமைஞ்சிருக்கு, ஊ ரு கா இ, ஊறுகாய். இந்த நான்கு சொற்களும் வந்து ஊ என்ற எழுத்தில் அமைந்த சொற்கள். அடுத்தது இந்த பிக்சர் பாருங்க, ஏ என்ற எழுத்தில் அமைந்த சொற்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எறும்பு, ஏ ரு இம்பு, எறும்பு, சரிங்களா? எறும்பு எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது எலுமிச்சை, எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? எலுமிச்சை பழம் மோஸ்ட்லி வந்து ஜூஸ் போடுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எலுமிச்சை பழம்க்கு வந்து முதல் எழுத்து ஏ, ஏ ரு மி இச்சை, எலுமிச்சை. அடுத்தது எலும்பு, எலும்புனா நம்ம போன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கு வந்து முதல் எழுத்து ஏ லு இம்பு, எலும்பு, ஏ என்ற எழுத்தில் தொடங்குது. அடுத்தது எள்ளுருண்டை, எள்ளுருண்டை அப்படின்றது அது ஒரு ஸ்வீட்டு, சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாருமே வந்து எள்ளுருண்டை சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதனுடைய முதல் எழுத்து ஏ, ஏ இல் லு ரு இன் டை, எள்ளுருண்டை, ஓகேவா? இந்த எழுத்துக்கள், இந்த சொற்கள் எல்லாமே வந்து ஏ என்ற எழுத்துல அமைந்த சொற்கள், ஓகே? இந்த பிச்சில் பாருங்க, அடுத்த எழுத்து ஏ என்ற எழுத்துல அமைந்த சொற்களை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஏழு, ஏழுன்றது செவன் அப்படின்ற நம்பரை குறிக்கும், ஓகேங்களா? ஏழு, ஏழு. அடுத்தது ஏலக்காய், ஏலக்காய் நம்ம வாசனை பொருள் அது, ஓகேங்களா? பிரியாணிக்கு, மற்ற ஒரு பாயசம், அதுக்கெல்லாம் வந்து அம்மா என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஏலக்காய், இதனுடைய முதல் சொல் பார்த்திங்க, முதல் எழுத்து ஏ என்ற எழுத்துல அமைஞ்சிருக்கு, ஏ ல இ கா இ, ஏலக்காய். அடுத்தது ஏணி, ஏணின்றது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? லேடர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏணி, ஏ நீ, ஏணி, ஏ என்ற எழுத்து இதில் முதல் எழுத்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஏர், ஏர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம், அதாவது ஃபார்மர் மோஸ்ட்லி வந்து நிலத்தை உழுகிறதுக்காக இந்த ஏர்ன்ற அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கு பேர் ஏர், அதனுடைய முதல் எழுத்து ஏ, இர், ஏர், ஓகேங்களா? இந்த நான்கு சொற்களும் வந்து ஏ என்ற எழுத்தில் அமைந்த சொற்கள், ஓகே சில்ட்ரன்? இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உ, ஊ, ஏ, ஏ இந்த நான்கு எழுத்துக்களில் அமைந்த சொற்களை நம்ம பார்த்தோம். இந்த எழுத்துக்களில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில், ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.